தன்னடக்கத்தை பற்றி பேசும் ஆசானவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். ஓம் அகத்தீசாயினும், 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 ஓம் அகத்தீசாயினும். அன்புள்ள பெரியோர்களே, தாய்மார்களே, வணக்கம். அன்பர்கள், நலவண்டவர்கள், சித்தர்கள் போற்றி தொகுப்பையும் கருணாகரன் அவர்கள் வள்ளுவன் இயற்றிய திருக்குறளையும் படித்தார். அவர்கள் நீடு வாழ வேண்டும் வாழ்த்துக்கணும். அன்பர் மாதவன் சொன்னார், பிறரால் சாதிக்க முடியாததை சாதித்தவர், எத்தனை பெருமை எது எத்தனை பெருமை என்றாலும் தன்னடக்கத்தோடு இருப்பவர் என்று பாராட்டினார். அவர் நீடு வாழ வேண்டும் வாழ்த்துகிறோம். இந்த அதிகாரம் மெய் உணர்தல். மெய்யை உணர்தல் என்றால், மெய் என்றால் என்ன? உண்மை, சத்தியம். இப்போ இந்த உடம்புக்கு மெய் என்று பொருள் உண்டு. அப்போ இந்த உடம்பு மெய்யா பொய்யா என்பதெல்லாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ சத்தியத்தை அறிந்தது, உண்மை அறிதல், மெய் அறிதல். மெய் உணர்தல் என்பது ஒரே ஒரு பாடல் தான் இருக்கு. 10 பாடல்களில் ஒரே பாடல் தான் மெய் உணர்தல். ஐ உணர்வு எய்தேகன்னும் பயமென்றே மெய் உணர்வு இல்லாதவர்க்கு என்று ஒரு பாடல், அதுக்கு தலைப்பு வந்திருக்கு. இப்போ மெய் உணர்தல். இப்போ காணுகின்ற உலகம் பொய்யா மெய்யா என்றால் உண்மைதான். அப்போ உண்மை என்றால் இருக்க வேண்டும் அல்லவா? சரி, நமது மனைவி, பிள்ளைகள், தாய் தந்தை, நாம் சேர்த்த செல்வம், கட்டி வீடு, வாகனங்கள் எல்லாமே உண்மைதான். அப்போ உண்மை என்றால் நீடிக்க வேண்டும் அல்லவா? அப்போ அழியக்கூடியது. அப்போ அழியக்கூடியது ஒன்றில் கவனம் செலுத்துவது அது மெய் உணர்வு அல்ல. மெய்ப்புல உணர்ந்தவர்கள் கவனம் செலுத்த மாட்டார்கள். இப்போ வள்ளுவன் எங்கே வெளிநாட்டு மலைக்கு சென்று விட்டாரா? காட்டுக்கு சென்றார். நாட்டில் தான் இருந்தார், இங்கே தான் தவம் செய்தார். அப்போ மெய்யை உணர்ந்தார். மெய் என்றும் அழியாதது, முதுமை இல்லை. அழியாதது, முதுமை இல்லை, அதுக்கு காமம் இல்லை, வளர்ச்சி இல்லை, சாவு இல்லை. பொய் வினாடிக்கு வினாடி மாற்றம் அடையக்கூடியது, அழகாக இருக்கும், பிறகு விகாரமாக மாறும், அழிந்து போகும். அப்போ மெய் அது அழகாகவும் இருக்காது, அதுக்கு ஒரு ரூபம் இல்லை. அது தானே அறிந்து தான் அறிந்து கொள்ள முடியும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.